எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் அப்படிங்கிறத விட பல நண்பர்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு மருத்துவ தகவல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சார்? இந்த தூக்கமின்மை பிரச்சனை, அது இன்னைக்கு பல பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில மாத்திரைகள் யூஸ் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் அந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க தூக்க வரத்துக்காக. ஒரு மனிதனுக்கு தூக்கம் அவசியமா? கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு 8 மணி நேர தூக்கம் அவசியம், அதில் 6 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்க வேண்டும். அந்த காலத்திலலாம் ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க, காலையில் அழகாக 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில். இன்றைக்கி அதுக்கான சுட்டுவேஷன் இல்லை, தூங்கிறதுக்கே 11 மணி ஆயிடுது. ஸோ ஒரு 11 மணிக்கு தூங்கினா கூட காலையில் ஒரு 5 மணி 4.5 மணி வாக்கிலையாவது நம்ம எழுந்திரிச்சிடணும். இந்த 12 மணியிலிருந்து 3 மணி வரை நிச்சயமாக ஆழ்ந்த தூக்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எந்த நோயும் நம்மை அண்டாது. தூக்கம் கெட்டுவிட்டதுன்னா மலச்சிக்கல் வரும், உடலில் கழிவுகள் வெளியேகாது. இப்படி கழிவுகள் வெளியேறாமல் தங்கி உடலினுள்ளேயே தேங்கக்கூடிய நேரத்திலே உடலுக்கு பல உபாதைகள் ஏற்படும். இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்துவிட்டது, உடலிலே கழிவுகள் தங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையிலே பல நோய்கள் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலைவலி இருந்து கொண்டே இருக்கும், கைவலி கால்வலி இருக்கும், முகப்பொலிவு இருக்காது, டல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் மலச்சிக்கல். மலச்சிக்கல் வருவதற்கு காரணம் தூக்கமின்மை. இந்த தூங்காமல் மனிதர்கள் இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர்களுக்கு மனோரீதியாகவும் பல பிரச்சனைகள் வரும். எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க, யாருக்கிட்டேயும் அன்பாக பழக மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள். ஸோ இந்த மல சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிற ஒன்று தீர வேண்டுமென்றால் தூக்கத்தை நீங்கள் சரிவர கண்டிப்பாக கடைபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மைண்ட் எதுக்கு பழகுதோ அதன்படி தான் செயல்படும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் தூங்கணும் அப்படின்ட்டு. இதை கொஞ்சம் ரெகுலர் பண்ண பாருங்கள். ஏன்னா நான் பல இடங்களில் பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தூங்குவார், ஒரு நாளைக்கு 1 மணிக்கு தூங்குவார், ஒரு நாளைக்கு 12 மணிக்கு தூங்குவார். இந்த மாதிரி நம்மளோட மைண்டை குழப்பக்கூடாது. ஒரு டிசிப்ளினாக இந்த டைமுக்கு நான் தூங்குறேன்னா எல்லாமே ஃபோன்கின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி நீங்கள் படுத்துக்கணும். அதே மாதிரி தூங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் ஃபோன் லேப்டாப் பார்க்கறத தவிர்க்க வேண்டும். ஏங்க தவிர்க்க வேண்டும்னா, அந்த விஷுவல் நம்மளோட மைண்டில் ரொம்ப அழுத்தமாக பதியிறப்போ பெரிய லெவலுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ரெண்டாவது, மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்காது, தூக்கம் வரதுலையும் சிரமங்கள் இருக்கும். சரி, இப்போ தூக்கம் வரத்துக்கு என்ன பண்ணணும்? உங்கள் மனசு லேசாக இருந்தாவே தூக்கம் வந்துடும். எதை பற்றியும் நினைக்காமல் இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். அதனால தான் குழந்தைங்க சும்மா 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 தூங்கிக்கிட்டே இருக்காங்க. சின்ன குழந்தைங்கள பாருங்கள், இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களே, ஸ்கூல் போகும்போது அம்மா எழுப்பி விடுவாங்க, தண்ணியெலாம் எடுத்து மூஞ்சில் ஊற்றுவாங்க. இப்படிலாம் செஞ்ச வேட்டி தான் அந்த குழந்தை எழுந்திருக்கும், ஸ்கூல் போகும். அப்பயும் அரை தூக்கத்தில் தடுமாறுறவங்கெல்லாம் இருக்குது. ஸோ பெரிய லெவல்
இந்த தூக்கம் வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுறதில்ல. எல்லா குழந்தைங்களுக்குமே தூக்கம் காமனாக இருக்குது, ஏன்னா அவங்களோட மனசில் அழுத்தங்கள் இருப்பதில்லை. இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கே ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது வேறு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மன அழுத்தத்தை குறைத்தீர்கள் என்று சொன்னாலே பெரிய லெவலில் உங்களால் தூக்கத்தை கொண்டு வர வைக்க முடியும். சார், இதுக்கு டேப்லெட்ஸ்லாம் இருக்குது சார், டாக்டரை கன்சிடர் பண்ணி சாப்பிட்லாமா? அது டாக்டர் கன்சிடர் பண்ணி நம்ம சாப்பிட்டாலும் கூட இயற்கையாக நடைபெறுற விஷயத்தை நம்ம செயற்கையாக மாற்றுறதுங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், ரெண்டு சொல்யூஷன் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ரெண்டுமே எஃபெக்டான சொல்யூஷன். முதல்ல முத்துறை மூலமாக செய்கிற சொல்யூஷன், இன்னொன்று ஒரு மைண்ட் டெக்னிக். இந்த ரெண்டுமே செய்யுங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனலாக எடுத்துகிட்டு செய்யலாம், அல்லது ரெண்டுமே சேர்த்து கூட செய்யலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, தூங்க போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான ஃபோன் கால்ஸ் அது இது எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் படுக்கையில் லேசாக அப்படியே உடலை தளர்த்திட்டு படுத்துருங்க. ஏன்னா சில பேர் டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் அணிவாங்க, அதை அணிஞ்சிட்டே தூங்குவாங்க. இப்பயுமே தூங்கும்போது உடம்பு ரிலாக்ஸாக இருக்கணும், உடல் உறுப்புகளுக்கு உடல் தசைகளுக்கு எந்த பிடிமானம் அதிகமாக இருக்க மாதிரி உடைகளை அணியக்கூடாது. ஸோ லேசான ஷர்ட்ஸ் எல்லாம் நாம் போட்டுக்கலாம். இந்த நைட் டைமில் போட்டுக்கிற ஷர்ட், ஆண்களும் சரி பெண்களும் சரி போட்டுட்டு நீங்கள் தரையில் படுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, பெட்டில் படுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நல்லா படுத்துட்டு உங்களோட ரெண்டு கையிலையும் இப்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த முத்திரையை போடணும். ஒன்றும் இல்லைங்க, உங்களோட கையில் நடு விரலையும் கட்டை விரலையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். இந்த கட்டை விரலின் நுனியானது நடு விரலின் நுனியை தொட வேண்டும். மற்ற விரல்கள் விரித்த நிலையில் இருக்கணும். இதை நீங்கள் படுத்துக்கிட்டு செய்யும்போது இந்த முத்திரை மேல்புறமாக இருக்கணும். இந்த முத்திரை வந்து அப்படியே கீழே இருக்கக்கூடாது, உங்களோட மணிக்கட்டு கீழ்ப்புறமாக இருக்கணும், சரிங்களா? இந்த முத்திரை வந்து வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழ் நோக்கி இந்த முத்திரை இருக்கக்கூடாது, வானத்தை நோக்கி இந்த முத்திரை இருக்கணும். ரெண்டு கையிலையும் இந்த முத்திரை செய்யணும். இது ஒரு 10 நிமிஷம் செஞ்சிங்கனாவே போதும். இது அப்படியே வச்சுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடலாம். அப்படியே படுத்துட்டு உங்களுக்கு என்ன திங்கிங் எது வேணாலும் திங்க் பண்ணலாம். நல்ல விஷயத்தை திங்க் பண்ணுங்கள், ஒரு தெய்வத்தோட உருவத்தை திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சு வைங்க, மனைவி, கணவன், அம்மா, குழந்தைங்க, யாரை வேணாலும் ஒரு ஒரு நல்ல பிளேஸ்க்கு போய் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் கண்ணு முழிக்கும் போது விடிஞ்சிருக்கும், அதுவும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் விடிஞ்சிருக்கும். இதில் ரெண்டு பெனிஃபிட், தூங்கிறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை நினச்சிட்டு தூங்கினதுனால உங்கள் லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களோட உடம்பும் புத்துணர்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் முத்துரை. முத்துரைகள் மனதை சாந்தப்படுத்தும், மனிதனை பண்பாக்கும், ஒரு ரிலாக்ஸை எவ்ரி டைம் கொடுக்கும். ஸோ முத்துரை பண்ணி தூங்கிறது அவ்வளவு நல்லது. மூணாவது, நோ சைட் எஃபெக்ட், ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். இதை பெண்கள் ஆண்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம், எல்லாருமே வயது வித்தியாசம் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மைண்ட் டெக்னிக். இது ரொம்ப காமன், ரொம்ப ஈஸி, நிறைய பேர் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்கலாம். என்னென்னா, வழக்கமாக செய்கிற செயலை மாற்றி செய்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டு சோர்வாயிடும். இதுதான் லா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வழக்கமாக செய்கிற விஷயத்தை கொஞ்சம் மாற்றி செஞ்சிங்கன்னா உங்களோட மைண்டு ரொம்ப டயர்டாயிடும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது 1, 2, 3, 4 அப்படிங்கிறத சொல் அப்படின்னு சொன்னால் 100 வரைக்கும் சொல்லிடுவீங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே 1, 2, 3, 4, 100 வரைக்கும் சொல்கிறத ரிவேர்ஸில் சொல்லி பாருங்கள், உங்களால் வேகமாகவும் சொல்ல முடியாது. அப்படியே சொல்லும்போது மைண்ட் டயர்ட் ஆகிடும். 100, 99, 98,
97 பாருங்கள். சொல்லும் போதே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ மூளைக்கு ப்ரெஷர் அதிகம், வேலை அதிகம். வழக்கமாக செய்கிற செயலை மூளை செஞ்சிச்சின்னா ப்ரெஷர் இல்லாமல் செய்யும். வழக்கத்தை மீறி ஒரு வேலையை செஞ்சிச்சின்னா மூளை ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ சீக்கிரம் உங்களோட மூளை டயர்டாயிடும். மூளை டயர்டானால் பாடியும் ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிடும். ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி 100 to 10 வரைக்கும் ரிவேஸில் சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் டயர்டாகி தூக்கம் வந்துடும். இந்த ரெண்டையும் சேர்ந்து செஞ்சிங்கன்னா, இந்த முத்திரை போட்டுட்டு இந்த மாதிரி 100 to 1 வரைக்கும் நீங்கள் எண்ணினீங்கன்னா நல்ல ரிசல்ட், சூப்பராக கிடைக்கும் ரிசல்ட்டு. ஸோ தூக்கம்ங்கிறது ஒரு வரம், அது வராதவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்ட்டு. ஸோ யூ வில் ட்ரை கெட் பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் திஸ் 2 மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ சீக்கிரம் உங்களோட மூளை டயர்டாயிடும். மூளை டயர்டானால் பாடியும் ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிடும். ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி 100 to 10 வரைக்கும் ரிவேஸில் சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் டயர்டாகி தூக்கம் வந்துடும். இந்த ரெண்டையும் சேர்ந்து செஞ்சிங்கன்னா, இந்த முத்திரை போட்டுட்டு இந்த மாதிரி 100 to 1 வரைக்கும் நீங்கள் எண்ணினீங்கன்னா நல்ல ரிசல்ட், சூப்பராக கிடைக்கும் ரிசல்ட்டு. ஸோ தூக்கம்ங்கிறது ஒரு வரம், அது வராதவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்ட்டு. ஸோ யூ வில் ட்ரை கெட் பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் திஸ் 2 மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.